கம்பீரத்தின் கதை. டாக்டர் பானுமதி ராமகிருஷ்ணா. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மூன்று மொழிகள்லயும் நூற்றுக்கணக்கான படங்களை நடிச்சு தென்னகத்தோட முதல் பெண் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு புகழ்பெற்ற பானுமதியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சினிமா துறையில தைரியம் அப்படின்னு சொன்னா முதல்ல நினைவுக்கு வர பேரு பானுமதியா தான் இருக்க முடியும். அதுக்கு உதாரணங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல, நிறையவே இருக்கு. அஷ்டாவதானி, அதாவது ஒரே நேரத்துல 8 விதமான திறமைகளை வெளிக்காட்ட கூடியவர் அப்படின்னு புகழப்பட்ட பானுமதியோட வாழ்க்கையில நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆந்திர பிரதேசத்துல பிரகாச மாவட்டத்துல ஒங்கோலுக்கு பக்கத்துல தொட்டாவரம் அப்படின்ற ஊர் தான் பானுமதி பிறந்த ஊர். பொம்மராஜு வெங்கட சுப்பையாவுக்கும் சரஸ்வதம்மாவுக்கும் மகளா 1925 செப்டம்பர் 7 பிறந்தாங்க பானுமதி. சின்ன வயசுல இருந்தே இசை ஆர்வம் கொண்ட பானுமதியோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இசையில நல்ல புலமை கொண்டவங்க. இதனால இயல்பாகவே பானுமதிக்கு பாட்டும் இசையும் கை வந்துச்சு. அப்பாவோட விருப்பத்தின் பேர்ல தன்னோட 13 வயசுல நடிக்க ஆரம்பிச்சாங்க பானுமதி. முதல் படம் சி புள்ளையா இயக்கத்தில் 1939 வெளியான வர விக்ரயம். அதுல அவங்க கேரக்டரோட பேரு காலந்தி அப்படிங்கிற 13 பொண்ணு. அந்த படத்துல காலந்தி ஒரு முதியவரை கல்யாணம் செய்துக்க நிர்பந்திக்கிறது பிடிக்காம தற்கொலை செஞ்சுக்கிறதான் கதை. சின்ன வயசுல இருந்தே பானுமதிக்கு பாட்டிலையும் நடனத்திலையும் பயங்கர ஈடுபாடு இருந்துச்சு. அவங்களுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தவர் பிரபல நடன கலைஞர் வேம்படி பெத்த சத்யம். ஆரம்பத்துல பானுமதியோட விருப்பம் எல்லாம் இசையிலும் பாட்டிலும் தான் இருந்துச்சு. ஆனா மெல்ல மெல்ல நடனத்திலும் தன் ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு அதுலயும் மின்னினார் பானுமதி. எந்த பேட்டி ஆனாலும் மனசுல படுறத மறைக்காம அப்படியே பேசுறத வழக்கமா கொண்டவங்க தான் பானுமதி. தன்னுடைய 2 படம் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட போது, தனக்கு காதல் காட்சிகளில் நடிக்க பிடிக்காது அப்படிங்கறது தான் காரணம் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொன்னாங்க பானுமதி. நடிப்புங்கிறது ரொம்ப செயற்கையானது, படங்கள்ல நடிக்கிறது நேர்மையா தெரியல, இயற்கையா எனக்கு தோணல. சினிமாவுக்காக எப்படி ஒருத்தரை காதலிக்கிற மாதிரி நடிக்க முடியும்? பொய்ய காதலிக்க வராது எனக்கு. என் கையை யார் தொட்டாலும் எனக்கு கோபம் தான் வரும். அன்பா இருக்கிற மாதிரி எப்படி நடிக்க முடியும்? இதனாலதான் எனக்கு நடிப்புனாலே அலர்ஜியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பானுமதி. பானுமதிக்கு விளையாட்டும் பாட்டும் தான் பெரிய பிரியமாம். தன்னோட 3 படம் பற்றி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 படம் தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு அடுத்த படம் ஒப்பந்தம் ஆச்சு, அது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு 14 நான் என் தோழிகளோட விளையாடி கொண்டிருந்த காலம். 3 படத்துல நடிச்சப்போ அப்பா என்ன சொன்னாரோ, டைரக்டர் என்ன கேட்டாரோ, அதை அப்படியே பின்பற்றி நடிச்சேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனாலும் எனக்கு நடிப்புல ஆர்வமே இருந்தது இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. பானுமதி தன் அப்பாவுக்கு அடங்கிய பெண் தான். அவங்களுக்கு அப்பானா ரொம்பவே பிடிக்கும். அப்பாவுக்காக மட்டுமே தனக்கு பிடிக்காவிட்டாலும் நடிப்பு துறையில் ஈடுபட்டாங்க பானுமதி. கிருஷ்ண பிரேமா என்கிற படத்தின் படப்பிடிப்பின் போது அதில் உதவி இயக்குநராக இருந்த PS ராமகிருஷ்ண ராவ் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுகிட்டாங்க. அதுவும் தன் உயிரை விட மேலான அப்பாவை எதிர்த்து வீட்டை மீறி கல்யாணம் செஞ்சுகிட்டாங்க. ராமகிருஷ்ணாவை சந்திக்கும் போது பானுமதிக்கு 17. அந்த படத்தோட கதாநாயகி அவங்கதான். அதுல சாதாரண உதவி டைரக்டரா இருந்தவர் ராமகிருஷ்ணா. இருந்தாலும் அவரோட அமைதியும் அதிர்ந்து பேசாத குணமும் எதையும் யூகிக்க முடியாத எளிய மனிதனா அவர் தெரிஞ்ச காரணமும் தான் பானுமதிய ரொம்பவே ஈர்த்தது. ரொம்ப பிஸியான நடிகையா வலம் வந்துட்டு இருந்தவங்க தன்னோட காதல ராமகிருஷ்ணாவுக்கு சொல்லவே இல்லை. அவங்க அப்பா அவங்களுக்கு அழகான பணக்கார மாப்பிள்ளை ஒருத்தர பேசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போக இருந்த சமயத்துலதான் மெல்ல தன் அக்கா மூலமா தான் ராமகிருஷ்ணா அப்படிங்கிற உதவி டைரக்டர் காதலிக்கிற விஷயத்த தன் அப்பாவுக்கு தெரியப்படுத்தி அவரையே தனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு கேட்டு அனுப்பினாங்க பானுமதி. அவங்க அக்காவும் தங்கைக்காக சமாதான தூதுவரா அப்பாவிடம் போய் சொன்னாங்க. எந்த விதத்திலும் தன் மகளுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு உதவி டைரக்டரை எப்படி தன்னால மாப்பிள்ளையா ஏத்துக்க முடியும்னு ஆரம்பத்துல ரொம்பவே மறுத்தாராம் பொம்மராஜு. ஆனாலும் பேசியே அவர் மனச கரைச்சது பானுமதியோட அம்மாவும் அக்காவும் தான். அப்புறம் அரை மனசா ஒத்துக்கிட்ட பொம்மராஜு ராமகிருஷ்ணாவை வரவழைச்சு என் பொண்ண கல்யாணம் செய்துகிட்டா அப்படின்னு தன் கண்டிஷன் எதையோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே, என்னது உங்க மக என்ன காதலிக்குதா அப்படின்னு கேட்டாரே பாக்கலாம். பொம்மராஜு கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டாரு. இருக்காதா பின்ன? அடுத்து ராமகிருஷ்ணா பேசினது இன்னும் அவரை வெறுப்பாக்குச்சு. நான் ஒரு ஏழை, என் மனைவியா வர்றவ என் கூட ஒரு குடிசையில தான் வாழணும்னா கூட சந்தோஷமா அந்த குடிசையில வாழறவளா இருக்கணும். இவ்வளவு ஏங்க, அந்த குடிசைய கூட இல்லாட்டியும் ஒரு மரத்தடியில கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு எனக்காக இருக்கிறவளா இருக்கணும். என் மனைவியா உங்க மக வரத்துக்கு சான்ஸே இல்லைங்க சார். என் மனைவி நடிக்கிறதோ டான்ஸ் ஆடுறதோ பாடுறதோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போறத பார்த்த பொம்மராஜு நிஜமாவே பொம்மையாயிட்டாருங்க.
நடிக்க வேணாட்டி கூட பாட்டு மட்டுமாச்சும் பாடலாம்ல அப்படின்னு மெல்ல பேசி பார்த்த பொம்மராஜு கிட்ட, இல்லைங்க, நீங்க செல்வாக்கானவரு, நான் ஏழு, நமக்குள்ள ஒத்து வராது அப்படின்னு மறுத்துட்டு போயிட்டாரு ராமகிருஷ்ணா. புயல் கடந்தாப்புல ஆயி போச்சு பொம்மராஜு வீடு. எனக்கு நீ நல்ல மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துட்ட அப்படின்னு மூஞ்சிய திருப்பிட்டு போயிட்டாரு பொம்மராஜு. நியாயமா தன் காதல உதாசீனம் செஞ்சுட்டு போன ராமகிருஷ்ணாவை தூக்கி எறிஞ்சிருக்கலாம் பானுமதி, ஆனா அவங்களுக்கு அவர் மேல உள்ள காதல் அதிகமா தான் ஆச்சு. ராமகிருஷ்ணா என்ன செஞ்சாலும் அவர் மேல கோபமே வராதுன்றது மட்டும் புரிஞ்சிருச்சு. இவனை கட்டிக்கிட்டா ஒரு வருஷம் கூட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ மாட்டீங்க அப்படின்னு தன் அப்பாவே அவநம்பிக்கையா பேசினதை கூட பொருட்படுத்தாம 1943 வருஷம் ஆகஸ்ட் 8 ராமகிருஷ்ணாவை யார் சம்மதமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கரம் பிடிச்சாங்க பானுமதி. நடிப்பை தலைமுழுக்கிட்டு தன் கணவனுக்கு அன்பான மனைவியா, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு பரணி என்ற மகனுக்கு தாயானாங்க பானுமதி. பிற்காலத்துல ஒரு பேட்டியில தன்னோட காதல் வாழ்க்கை, திருமணம், எல்லாவற்றை பத்தியும் பேச்சு வரும்போது தனக்கு ஏன் சினிமா பிடிக்கல அப்படின்றத பத்தி பானுமதி மனம் திறந்து சொன்னாங்க. நான் நடிக்க வந்தப்போ சினிமா மேலையும் நடிக்கிறவங்க மேலையும் பொதுவா குறைவான அபிப்பிராயம் மக்களிடம் இருந்தது. என்னையும் அப்படித்தானே பாப்பாங்க அப்படின்றதுனால எனக்கு என்னவோ சினிமா மேல ஒவ்வாம இருந்துட்டே இருந்தது. நான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் வாழறேன். சினிமா எனக்கு தந்த எந்த பகட்டும் ஆடம்பரமும் பணக்காரத்தனமும் எனக்கு வேண்டியதே இல்லை. என் அப்பாவுக்காகத்தான் நான் நடிக்க வந்தேன். என் அப்பா என்கிட்ட கேட்டு நான் மறுத்த ஒரே விஷயம் என் திருமணம் மட்டும்தான். அவர் எச்சரித்ததை மீறி நானும் ராமகிருஷ்ணாவும் 50 மேலா இணைஞ்சு வாழ்ந்து காட்டினோம்னு சொல்லிருக்காங்க. தைரியத்துக்காகவும் கம்பீரத்துக்காகவும் பல இடங்களில் புகழப்பட்டவர் பானுமதி. அவருடைய எடுத்தறிஞ்சு பேசுற குணமே அவங்களுக்கு பெரிய புகழ தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டாரோடையும் நீங்க நடிச்சிருக்கீங்க, அவங்க கூட நடிக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு, எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு ஒரு நிருபர் கேட்டப்போ, அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நடிக்கல ராஜா, இந்த கேள்விய போய் அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். இன்னொரு நிருபர், உங்களுக்கு அப்புறம் உங்க இடத்த யார் நிரப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க, பானுமதியோட கலை வாரிசா யார சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட இடத்த யாராலும் நிரப்ப முடியாது தம்பின்னு பதில் சொல்லிருக்காங்க. தன் மகன் பரணி பெயரில் பரணி பிக்சர்ஸ் என்னும் நிறுவனத்தின் மூலமா ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாளராகவும் விளங்கினாங்க. தெலுங்கு மொழியில் பிரபலமான எழுத்தாளராகவும் விளங்கிய பானுமதி அத்தகாரி கதைகள் என்னும் அவருடைய கதைகளுக்காக பெரிதும் புகழப்பட்டார். தமிழிலும் அந்த கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டன. சொந்தமாக ஸ்டூடியோ வைத்திருந்த நடிகை அப்படின்னு அவருக்கு இன்னொரு புகழும் உண்டு. கர்நாடக சங்கீதத்திலும் ஹிந்துஸ்தானி இசையிலும் புகழ் பெற்றிருந்த பானுமதி மேற்கத்திய இசையையும் விரும்பி கேட்பவர். அதிலும் அவருக்கு நல்ல இசைஞானம் உண்டு. நடிப்பே வேணான்னு ஒதுங்கினவரை நடிப்பு விடல. திரையுலகம் யார் அரியாசனத்துல ஏத்தணும்னு முடிவு செய்தோ அதை மாத்த முடியாது. முதல்ல தன் மனைவிய திரையுலகத்துல ஈடுபட விடமாட்டேன்னு மறுத்த ராமகிருஷ்ணா தான் பானுமதியோட பன்முக திறமைக்கும் பக்க பலமா இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களா தயாரிச்சாங்க. எல்லாத்திலயும் பானுமதிய மையப்படுத்தியே ராமகிருஷ்ணா இயக்கினாரு. சொர்க்க சீமா அப்படிங்கிற படம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட புகழை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போய் வச்சது அப்படின்னே சொல்லலாம். ரீட்டா ஹேவர்த் அப்படிங்கிற ஹாலிவுட் நடிகையோட குரலை இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு பானுமதி பாடிய ஓஹோ பௌரம்மா அப்படிங்கிற பாட்டு அந்த காலத்தோட சூப்பர் ஹிட் பாட்டா திருமண திசையெல்லாம் ஒழிச்சது. பானுமதி பாடிய விதத்துக்காகவே அந்த படத்தை 30 மேல் பார்த்ததா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்வாராம். பானுமதி அழறாப்ல படம் எடுத்தா ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க, பானுமதி மத்தவங்களை அழ வைக்கிற மாதிரி படம் எடுத்தா மட்டும்தான் ரசிகர்கள் பார்ப்பாங்க, ஏத்துக்குவாங்க அப்படின்னு தெலுங்கு திரையுலகத்தோட பிரபல இயக்குனரும் தயாரிப்பாளருமான சக்கரபாணி ஒருமுறை சொன்னாராம். அவருக்கும் பானுமதிக்கும் இடையே நடந்த மோதல்கள் எல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லலாம். நாகிரெட்டி சக்கரபாணினா விஜயவாகினி பிக்சர்ஸ் பேனர் நினைவுக்கு வரும் இல்லையா. சக்கரபாணி தான் எடுத்த மிஸ்ஸியம்மா படத்துல பானுமதிய நாயகி வேஷத்துல நடிக்க வச்சு அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் பாதிக்கு மேல படம் பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பானுமதிக்கும் அவருக்கும் ஒத்து வராம போகவே அவங்கள அந்த படத்துல இருந்து நீக்கிட்டு சாவித்ரிய நடிக்க வச்சு படத்தை எடுத்து வெளியிட்டாராம். மிஸ்ஸியம்மா படமும் சூப்பர் ஹிட். சாவித்ரி எல்லாரும் புகழ்ந்தப்போ பானுமதி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு, ஆமா நான் ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டேன் தான், இருந்தாலும் தெலுங்கு திரையுலகத்திற்கு ஒரு சாவித்ரி கிடைச்சிருக்காங்கல்ல அது சந்தோஷம்தான் அப்படின்னு சாவித்ரியோட நடிப்பை புகழ்ந்தாங்களாம். அந்த அளவுக்கு அடுத்தவங்களை புகழறதுல ஸ்போர்ட்டிவான நடிகையா இருந்திருக்காங்க பானுமதி. ஜமுனா தொடங்கி சாவித்ரி வரைக்கும் பானுமதி தான் தன்னோட முன்னோடின்னு பலரும் அவங்களை பின்பற்றினாங்க. அப்படிப்பட்ட பானுமதியே சாவித்ரிய புகழ்ந்தது சாவித்ரிக்கு பெரிய பெருமையா இருந்தது. விஷயம் இதோட முடியலைங்க. சக்கரபாணி மேல சம கடுப்பான பானுமதி
தன் கணவரும் தானும் சேர்ந்து நடத்தின பரணி பிக்சர்ஸ் நிறுவனத்தோட சார்பா சக்கரபாணின்ற பேர்லயே ஒரு காமெடி படத்தை எடுத்தாங்க. முழுக்க முழுக்க சக்கரபாணியோட குணாதிசயங்களை எல்லாம் கிண்டல் செஞ்சு எடுக்கப்பட்ட சக்கரபாணி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு இசையமைச்சது பானுமதி தான். தனக்கு பிடிக்காதவங்களை தைரியமா எதிர்க்கறதுல பானுமதிக்கு நிகர் பானுமதி தான். பானுமதினா தைரியம்னு சொல்றது சும்மா ஒண்ணும் இல்லைங்க, தைரியம் அவங்க கூடவே பிறந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்தஸ்து என்கிற 1964 தயாரிக்கப்பட்ட தெலுங்கு படத்துல நாகேஸ்வரராவின் சகோதரியா நடிப்பதற்காக இயக்குனர் ராஜேந்திர பிரசாத் அவரை அணுகினாராம். கதாபாத்திரமும் கதையும் என்னன்னு கேட்டு கதை ரொம்ப பிடித்து போகவே அதற்கு ஒப்புக்கொண்ட நடிகை பானுமதி உடனடியாக படப்பிடிப்புக்கு கிளம்பி போனாங்க. ஹைதராபாத்தில் புகழ்பெற்ற நட்சத்திர ஹோட்டலான ரிட்ஸ் கார்ல்டன் ஹோட்டல்ல அவருக்கு அறை முன்பதிவு செய்யப்பட்டிருந்துச்சான். ஏன் ஒருத்தருக்கு இவ்வளவு காஸ்ட்லியான அறை வேணாங்க, ஏன் பணத்தை வீணாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மறுத்த பானுமதி சாரதி ஸ்டூடியோவிலேயே ஒரு அறையில் தங்கினாங்களாம். அங்க பெரிய வெட்ட வெளியும் பாம்பும் பூச்சிகளும் இருந்ததுதான் விஷயமே. மறுநாள் எழுந்து பார்த்தப்ப பானுமதியோட நகங்களை எல்லாம் எலிகள் கடிச்சு கொதறி வச்சிருந்ததாம். அவ்வளோதாயா, இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதான் அப்படின்னு மனசுக்குள்ள நொந்துட்டு வேகமா பானுமதிய பாக்க அவரோட அறைக்கு போனாராம் பிரசாத். அங்கே இயல்பா அயோடின தன் நகங்களை தடவி கொண்டே எப்ப ஆரம்பிக்கலாம் ஷூட்டிங்க அப்படின்னு கேட்டாங்களாம் பானுமதி. சொன்ன மாதிரியே ஷூட்டிங் நடந்து கொண்டு இருக்கும் போது நீங்க இன்னைக்கு நடிக்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு பலரும் சொல்ல, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணா நான் எப்படி பானுமதியா ஆவேன் அப்படின்னு கேட்டாங்களாம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் கலர் படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் நாயகியாக நடித்தவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. எம்ஜிஆருடன் மலைக்கள்ளன், அலிபாபாவும் 40 திருடர்களும், மதுரை வீரன், தாய்க்கு பின் தாரம், நாடோடி மன்னன், ராஜா தேசிங்கு, கலையரசி, காஞ்சி தலைவன் என பானுமதி நடித்த அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட் வகைராவில் சேர்ந்தவை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு கல்வனின் காதலி, ரங்கூன் ராதா, மக்களை பெற்ற மகராசி, மணமகன் தேவை, ராணி லலிதாங்கி, அம்பிகாபதி, சாரங்கதாரா, ராஜபக்தி, அறிவாளி என பல வெற்றி படங்களில் இணைந்தார் பானுமதி. ஜெமினி கணேசனோட இவங்க நடிச்ச சதாரம், பட்டத்து ராணி, கட்டிலா தொட்டிலா படங்களும் புகழ் பெற்றவை. விசித்திர விவாதம் என்கிற திரைப்படத்தின் இசை மேற்பார்வைய இவங்க கவனிச்சாங்க. இப்படியும் ஒரு பெண் சக்கரபாணி ஆகிய படங்களுக்கு பானுமதி இசை அமைச்சிருந்தாங்க. ரத்னமாலா, பிரேமா, பாதசாரி, விப்ர நாராயணா, லைலா மஜ்னு, சக்கரபாணி ஆகிய படங்களை தயாரிச்சும் இருந்தாங்க பானுமதி. பேசுவதற்கு இனிய குரலை கொண்டிருந்த பானுமதி நல்ல இசைஞானம் கொண்டவராகவும் இருந்தாங்க. சொந்த குரல்ல தனக்காக மட்டும் இல்லைங்க, மத்தவங்களுக்காகவும் பாடியிருக்காங்க. சண்டி ராணி அப்படின்ற படம் 1953 வெளியானது. பானுமதியோட பன்முக திறமையை வெளிக்காட்டியது இந்த படம்னே சொல்லலாம். இந்த படத்துல அவங்க டபுள் ஆக்ஷன் ரோல் பண்ணிருந்தாங்க. இந்த படத்தோட கதை, தயாரிப்பு, இயக்கம் எல்லாமே பானுமதி தான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல இந்த படம் டப் செஞ்சு வெளியிட்டாங்க. இந்த படம் எல்லா மொழிகள்லயுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு நடிகைக்கு இத்தனை திறமைகளா என்ற புகழை பானுமதிக்கு பெற்று தந்தது இந்த படம் தான். எம் கே தியாகராஜ பாகவதர், பி யு சின்னப்பா, எம் ஜி ராமச்சந்திரன், என் எஸ் கிருஷ்ணன், சிவாஜி கணேசன், டி ஆர் மகாலிங்கம், ஜெமினி கணேசன், திலீப் குமார், அசோக் குமார், நாகேஸ்வர ராவ், என் டி ராமராவ், ரங்காராவ் என 2 காலகட்டங்களை சேர்ந்த முன்னணி நடிகர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்தார் பானுமதி. 2013 இந்திய அரசாங்கம் சினிமாவின் 100 ஆண்டை ஒட்டி பானுமதியின் உருவங்கள் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டது. அவருக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற உயரிய விருதுகள் வழங்கப்பட்டது. பானுமதி தமிழிலும் தெலுங்கிலும் பல ரசிகர்களின் அபிமானத்திற்கு உரியவராக இருந்தார். அன்னை என்கிற திரைப்படத்திற்காகவும், அந்தஸ்துலு என்கிற திரைப்படத்திற்காகவும், அதற்கு அடுத்த ஆண்டு பல்நாட்டு யுத்தம் என்கிற தெலுங்கு படத்திற்காகவும் ஜனாதிபதி விருதுகளை பெற்றார். ஜனாதிபதி விருதுகளை பெற்ற கடைசி நடிகை அப்படிங்கிற புகழும் அவருக்கு உண்டு. தேசிய அளவில் திரையுலகம் குறித்து 4 நேனு என்கிற தன் சுயசரிதைக்காக 1994 இந்திய அரசின் தேசிய விருதை பெற்று எழுத்தாளராகவும் புகழடைந்தார் பானுமதி. பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது 1987 பெற்றார். தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் அறிஞர் அண்ணா விருதையும் இவர் பெற்றவர். ஆந்திர அரசின் நந்தி விருது, ரகுபதி வெங்கையா விருது மற்றும் என் டி ராமாராவ் தேசிய விருது ஆகியவற்றை பெற்றிருக்கிறார். திருமலை திருப்பதியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தின் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டத்தை 1984 பெற்றார். விசாகப்பட்டினம் ஆந்திர பல்கலைக்கழகம் இவருக்கு கலாபூர்ணா என்கிற விருதை
1975 தந்தது. ஆந்திர மாநிலம் அமைக்கப்பட்ட போது 1956 அந்த நிகழ்வில் இவர் கௌரவிக்கப்பட்டார். சென்னை சாலி கிராமத்தில் டாக்டர் பானுமதி ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் பள்ளி இன்றளவும் ஏழை குழந்தைகளுக்காக செயல்பட்டு வருகிறது. புரட்சி தலைவர் MGRஇன் நினைவு நாளான December 24 அன்று 2005 பானுமதி சென்னையில் தன் 80வது வயதில் காலமானார். அவர் மறைந்தாலும் அவர் வாழ்க்கை உணர்த்தும் செய்தி ஒன்றுதான், அது கம்பீரம். பானுமதி இந்தியாவின் கம்பீரமான பெண் ஆளுமைகளில் ஒருவர். இன்னைக்கும் எல்லாருக்கும் அவர் ஒரு முன் உதாரணமா எடுத்துக்க வேண்டிய இரும்பு பெண்மணி. பானுமதி என்றால் சமஸ்கிருதத்தில் சூரியன் போல ஒளிர்பவள் என்று அர்த்தம். தனது பெயருக்கு ஏற்றார் போல தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு இரும்பு பெண்மணியாக வாழ்ந்து காட்டியவர்தான் பானுமதி.